அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல் வரப்போகிற குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆகிட்டு வரோம் ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்ன ஷார்ட் கட்லான்னு வச்சுட்டு நம்ம வந்து நம்மளோடய கட் ஆஃபை உயர்த்தலாம் அப்படின்றத முதல்ல பார்க்க போகிறோம் மேக்ஸில் இருபத்தஞ்சி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு டிசைடிங் ஃபேக்டர்ங்கிறது தமிழுக்கு அடுத்தபடியாக அதாவது ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தபடியாக ஜிகேல அதிகமான கேள்விகள் கேட்கக்கூடிய ஏரியா எதுன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் தாங்க கட்டாயம் அதுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்தே ஆகணும் அதனால் என்னென்னலாம் ஷார்ட் கட் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு நம்ம போட்டு முன்னே வரலாம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுருக்குன்ற ஒரு டாபிக் இருக்குதுங்க டென்த்து புக்லேயும் சரி நைன்த்து புக்லேயும் சரி ஆறு டு பத்து வரைக்கும் இருக்குதுங்க அதில் நான் டென்த்து புக்கில் இருக்கிற ஒரு ஃபைவ் சம்ஸ் மட்டும் அதை கொடுக்க போகிறேன் நிறைய மாணவர்கள் தொண்ணூற்றொம்போது சதவீத மாணவர்கள் இந்த சம்ஸ்லாம் சுருக்கு போட மாட்டாங்க யார் போடுவாங்க அப்படின்னா மேக்ஸ் படித்தவங்க போடுவாங்க இன்ஜினியரிங் படித்தவங்க ஓரளவுக்கு வந்து ஆப்டிடியூட் இருக்கவங்க போடுவாங்களே தவிர மற்ற யாரும் இதை போடவே மாட்டாங்க ஏன்னால் இதை ஃபேக்ட்ரேஷன் பண்ணி பிரித்து கொண்டு ஆன்சர் வச்சு கேன்சல் பண்ணணுங்க வேறு ஒன்றும் இல்லை ஃபேக்ட்ரேஷன் பண்ணி பிரித்து போட்டு கேன்சல் பண்ணணும் அது எப்படி போடுறது ஷார்ட்கட்டில் எப்படி நம்ம போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே போடலாம் இந்த மெத்தடை இதில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே போடலாம் ஸோ இந்த மாடலில் ஒரு கேள்வி வருது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சப்சூஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம் ஆனால் மாணவர்களுக்கு கிளாஸில் அதுதான் சொல்கிறது ஓகேங்களா ஒரு அஞ்சு விதமான சென்டரில் போய் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் சென்னை வேலூர் கும்முடிப்பூண்டி திருவள்ளூர் இதெல்லாம் போய் எடுத்துகிட்டு இருக்குங்க அங்கெல்லாம் நம்ம மாணவர்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு விதமான விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா அதை நம்ம எளிமையாக போடலாம் அதில் ஒரு விஷயம் தான் இந்த சப்ஷூஷன் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எங்கெங்கே எடுத்தாலும் நிறைய இடத்துல யூஸ் ஆகும் ஃபேக்ட்ரிஷன் பண்ணுறது இதோடய காரணிகள் என்ன ஹெச்சிஎஃப் எல்சிஎஃப் இந்த இது மாதிரி ஏரியாவில் எப்படிலாம் நம்ம போடலாம் எப்படிலாம் இதை நம்ம விஷயமே தெரியாமல் கூட ஆன்சரை கொண்டு வரலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அதனால் கொஞ்சம் நல்லா கவனிங்க முதல் கேள்வி பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இருபது எக்ஸ் ப்ளஸ் முப்பத்தாறு டிவைட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் இருபத்தெட்டு சென்ட்ரா மைனஸ்ன்னு இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப டுவல் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி இதை சுருக்கு சுருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் பெஸ்ட் பெருசாக டென்த்து புக்கில் ஒரு அரை பக்கத்துக்கு போட்டு வச்சுருப்பாங்க அஞ்சு மார்க் கொஸ்டின்ஸுங்க ஆனால் நான் சிம்பிளாக ஒரே மெத்தடில் போட போகிறேன் கொஞ்சம் நல்லா கவனிக்க ஸோ எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட போகிறோம் இந்த கொஸ்டின்ஸில் அதே வேல்யூ கீழே போட போகிறோம் மேலே போட்டால் சுருக்குனா என்ன வருது கீழே போட்டால் என்ன வருது அவ்வளோதாங்க விஷயங்க இதுதான் சப்சூஷன் மெத்தட்ஸ் இந்த எக்ஸுக்கு வேல்யூ போகிறதுக்கு முன்னாடி எக்ஸுக்கு முதல்ல ஜீரோ ஆரம்பிக்கு போட முடியுமா அப்படின்றத முதல்ல பார்க்க போறேங்க ஜீரோ போட்டால் இன்ஃபினிட்டி வராமல் இருக்கணும் மைனஸில் வராமல் இருக்கணும் கொஞ்சம் பார்த்துக்கணும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கணக்கு கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸ்க்கு முதல்ல ஜீரோ போட்டு பாருங்கள் ஜீரோ போட்டால் வருமானம் எல்லாமே கேன்சல் ஆகும் எக்ஸ் எண்டத்தில் ஜீரோ போட்டோம்னா பாருங்கள் எக்ஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் ஜீரோன்னு போட்டால் இது ஜீரோ இது ஜீரோ அப்போ என்னாகும் தேர்ட்டி சிக்ஸ் பை மைனஸ் ட்வெண்ட்டி எயிட் மைனஸ் இது எக்ஸுக்கு ஜீரோ அப்படின்னு போடுறோம் எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் இது இது கேன்சல் ஆகிடும் ஃபோர் மட்டும் இருக்கும் ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் புரியுதுங்களா ஸோ இதை நான் சுருக்க போகிறேன் இது எப்படி சுருக்கலாம் அப்படின்னா கீழே டுவெண்ட்டி காமனாக இருக்கா டுவெண்ட்டி எயிட் போட்டேன் இந்த மைனஸ் மேலே போச்சுன்னா மைனஸ் முப்பத்தி ஆறு இந்த மைனஸ் மேலே போச்சுன்னா ப்ளஸ் நாலு அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸ் முப்பத்தி ரெண்டு பை இருபத்தெட்டு எதால் கேன்சல் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாவில் கேன்சல் ஆகும் எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு ஏழு நாள் இருபத்தெட்டு அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு மைனஸ் ஒன்று இருக்குங்க இப்போ மைனஸ் எட்டு பை ஏழு ஆன்சருங்க நான் என்ன எடுத்தேன் எக்ஸி ஈக்குவல் டு ஜீரோனு எடுத்தேன் ஓகேவா நீங்கள் என்ன ஒன்றாக எடுக்கலாங்க எக்ஸுக்கு ஜீரோ தான் எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாதுங்க என்ன ஒன்றாக எடுக்கலாங்க எக்ஸுக்கு ஜீரோ எடுத்தால் எனக்கு இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வந்து மைனஸ் எட்டு பை ஏழுன்னு வருது அதே எக்ஸு ஈக்குவல் ஜீரோ நான் ஆன்சரில் போட போகிறேன் எங்கே வந்து மைனஸ் எட்டு பை ஏழு வருதுன்னு பார்க்க போகிறேன் சப்போஸ் ரெண்டு ஆன்சர் வருது அப்படின்னா நீங்கள் மாற்றி தான் ஆகணும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு போட்டோம் அதனால் பெரும்பாலும் என்ன சொல்கிறேன் அப்படியே மேரோட்டமாக பாருங்கள் எதோ போட்டால் வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிடச்சிரும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ போட்டால் என்ன வரும் பாருங்கள் மைனஸ் ஏழு பை எட்டுன்னு வருது எக்ஸிக்கு ஜீரோன்னு போட்டா மைனஸ் மூணு பை எட்டுன்னு வருது எக்ஸ் 0 ஜீரோன்னு போட்டா இங்கே பாருங்க எட்டு பை மைனஸ் ஏழு அப்படின்னு வருது எக்ஸ் 0 ஜீரோன்னு போட்டா எட்டு பை மைனஸ் அஞ்சுன்னு வருது அப்போ எட்டு பை ஏழு வருது ஒரு மைனஸ் வருது எங்கே வருதுன்னா சீல தாங்க வருது வேற ஒன்றும் இல்லை ஸோ எட்டு பை ஏழு வருது மைனஸ் மேல வரலாம் கீழே வரலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏதோ ஒரு இடத்துல வந்தா சேர்த்தான் அப்போ சி தான் சரியான விடை இப்போ எப்படி நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சோம் பாருங்க ஆனா யாராலுமே இந்த கொஸ்டின் போட முடியாது மேக்ஸ் படிச்சவங்க ஃபேக்ட்ரேஷன் பண்ண பிறகு கத்துவங்க மட்டும் தான் இந்த கொஸ்டின் போட முடியும் அப்படி போட்டாலும் இங்கே மைனஸ்ல இருக்கு பாருங்க இன்னும் எவ்வளோ சிரமமான கொஸ்டின் சிரமம் இது ஆனால் நம்ம எவ்வளோ எளிமையாக போட்டோம் பாருங்க ஓகேங்களா இப்போ அடுத்த கேள்வி ரெண்டாவது கேள்வி பார்க்க பாருங்க எக்ஸ் கியூ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் க்யூப் ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா இது மேக்ஸ் படித்தவங்க என்ன பண்ணுவாங்க கீழே சைன் மாற்றி மேலே ஆட் பண்ணுவாங்க ஃபார்முலா அது பிரியும் கேன்சல் ஆகும் என்னன்றது வரும் நான் என்ன பண்ண போகிறேன் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ ஒய்யுக்கு ஒரு வேல்யூ போட போகிறேங்க ஓகேங்களா ஃபஸ்ட் நான் என்ன போகிறேன் எக்ஸுக்கு வந்து ஒய்யும் ஒன்றும் ஒய்க்கு வந்து ஜீரோவும் அப்படின்னு எடுத்துக்கிறேன் எடுத்துக்கலாமா பாருங்கள் எக்ஸுக்கு ஒன்றுன்னு எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு இது ரெண்டு விதமான ஆன்சர் வரும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் எக்ஸுக்கு ரெண்டும் ஒய்க்கு ஒன்று அப்படின்னு எடுக்கிறேன் எக்ஸுக்கு ரெண்டும் ஒய்க்கு ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் ஏன் அப்படிங்க முதல்ல எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே பார்க்குற ஆன்சரை பார்க்குறேன் பார்த்தாலே நமக்கு தெரியும் ஏன்னா ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஜீரோ போட்டால் இங்கே ஜீரோ போட்டாலும் ஒன்று தான் வரும் இங்கே ஜீரோ போட்டால் இங்கே ஜீரோ போட்டாலும் ஒன்று தான் வரும் இதுக்கும் ஜீரோ போட்டாலும் ஒன்று தான் வரும் இப்போ எல்லாமே ஒன்று ஒன்று தான் வரும் ஓகேங்களா அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் எக்ஸுக்கு ரெண்டுன்னு போடுறேன் ஒய்க்கு ஒன்று அப்படின்னு போடுறேன் அப்போ இங்கே போட்டால் என்ன வரும் ரெண்டு ரெண்டு கியூப் என்ன எட்டு டிவைட் ரெண்டு மைனஸ் ஒன்றா ஒன்று ப்ளஸ் ஒய்க்கு ஒன்றுன்னு போகிறோம் ஒன்றுக்கு ஒன்று தான் ஸோ ஒய் மைனஸ் டூ ஒய் மைனஸ் டூ அப்படின்னா ஒன்று மைனஸ் ரெண்டு அப்போ மைனஸ் ஒன்று அப்படின்னு வரும் ஸோ இது சுருக்கணும் அப்படின்னா என்னென்னா இங்கே எட்டு தான் இது மைனஸ் ஒன்று அப்போ ஏழுன்னு கிடைக்கிதுங்க ஆன்சர் அப்போ எக்ஸுக்கு ரெண்டு ஒய்க்கு ஒன்றுன்னு போட்டால் என்ன ஆன்சர் கிடைக்கிது நமக்கு ஏழுன்னு கிடைக்கிதுங்க அவ்வளோதாங்க கணக்கு முடிஞ்சு போச்சுங்க கீழே கட்டத்தில் எது போடுங்க பார்ப்போம் எக்ஸுக்கு ரெண்டு போட்டால் நாலு ரெண்டு ஒன்று பிறகுனா மைனஸ் ரெண்டு ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று நாலாம் ஒன்று அஞ்சு அஞ்சு ரெண்டு பிடிச்சனா இங்கே மூணுன்னு வருது அப்போ இது கிடையாது ஸோ எக்ஸுக்கு ரெண்டுனா நாலு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ஒய்க்கு ஒன்றுனா ஒன்று இது ஏழுன்னு வருது அப்போ இதுதாங்க ஆன்சர் வேறு எதுவும் வராது பாருங்கள் இங்கே பாருங்கள் ரெண்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு கிடைக்கிது அப்போ இதுவும் கிடையாது ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு இதுவும் கிடையாது அப்போ என்ன ஆன்சர்னால் இதுதாங்க ஆன்சர் ஓகேவா நல்லா பார்த்துக்குங்க அடுத்து பாருங்கள் ஃபோர் எக்ஸ் மை டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் எக்ஸ் மைனஸ் ஒன் இப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடணும் மேலே வேல்யூ கிடைக்கும் அதுக்கு கீழே வேல்யூ எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டு பார்க்கலாமா நிறைய ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீரோ மட்டும் போடக்கூடும் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிஜிட் வரதுல நீ ஜீரோ போடாதீங்க நல்லா பாருங்க அப்போ என்ன வரும் அப்படின்னா எக்ஸுக்கு ஒன் போட்டு போகலாமா ஒன் போட்டால் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோன்னு வந்துருது அப்போ டூ போட்டால் கரெக்டாக இருக்குது அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஈக்குவல் டு டூ தான் கிடையாதுங்க டூக்கு மேலே நீ எது போடாலும் ஆன்சர் வருங்க டூ போட்டு பாருவோம் டூ போட்டால் வரும் ஃபோர் நாலு ரெண்டு எட்டு அப்படின்னு கிடைக்குது கீழே டூ ஸ்கொயர் எவ்வளோ நாலு நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு மைனஸ் டூன்னு போட்டன்னா வரும் மூணு டிவைட் டூவில் ஒன்று போச்சுன்னா அதாவது ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று ஓகேங்களா புரியுதா இதை சுருக்கணுன்னா ஆன்சருங்க என்ன இந்த குறுக்கு பிறக்கல் பண்ணுறோம் ஒரு எட்டு எட்டுன்னு கிடைக்குது ஒன்பதுன்னு கிடைக்குது அப்போ எட்டு மைனஸ் ஒன்பது டிவைட் மூணு அப்போ மைனஸ் ஒன்று பை மூணா அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது நம்மளுக்கு மைனஸ் ஒன்று பை மூணு அப்படின்னு கிடைக்குதா அப்போ போடுங்க எக்ஸுக்கு ரெண்டுன்னு போடுங்க போட்டால் என்ன வரும் மூணு மைனஸ் ரெண்டு ஓகேவா இப்போ எங்கள் எக்ஸுக்கு ரெண்டுன்னு போடுறோம் ரெண்டா ஒன்றா மூணு ரெண்டு போட்டால் ரெண்டில் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்குது அப்போ மூணு பை மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்குது அப்போ இங்கே போகிறோம் எக்ஸுக்கு ரெண்டு போட்டால் ஒன்று மைனஸ் ரெண்டு என்ன வரும் மைனஸ் ஒன்று ரெண்டு போட்டால் ரெண்டா ஒன்றா மூணு அப்போ கரெக்டாக வருதுங்களா அப்போ இதுதான் சரியான விடை அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க எளிமையாக புரியும் இது மாதிரி சப்சூஷன் மெத் இந்த கணக்குன்றது இல்லைங்க எந்த கணக்கு கேட்டாலும் இது மாதிரி சுருக்குது அப்படின்னு கேட்டால் சப்சூஷன் மத்தர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எளிமையாக கற்றுக்கலாம் இதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் எக்ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டிவைட் இது போட்டால் என்ன அர்த்தம் டிவைடுன்னு அர்த்தம் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டிவைடை மல்டிப்ளா மாற்ற போகிறேன் இப்போ பாருங்க எக்ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் மல்டிபிள் இதை விட ரிசி தலைகழை மாற்றிக்கணுங்க மேலே எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் கீழே எக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா எக்ஸுக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கலாம் ஜீரோ எடுத்துக்கலாமா ஜீரோ எடுத்து போட்டு பார்க்கலாமா ஜீரோ எடுத்து போட்டு பார்க்கலாமா இப்போ பாருங்க ஜீரோ எடுத்து பாருங்கள் ஜீரோ எடுத்தா வரும் மைனஸ் பதினாறு பை நாலு எண்டு ஜீரோ எடுத்தா வரும் நாலு மைனஸ் நாலு ஓகேங்களா இவருங்க நாலு நாலு கேன்சல் ஆகிடுச்சு ஒரு நாள் நாலு நாள் பதினாறு அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு அப்போது வரும் ப்ளஸ் நாள் மட்டும் தாங்க கிடைக்குது ஓகேவா அப்போ எக்ஸுக்கு ஜீரோ எடுத்தால் ப்ளஸ் நாலுன்னு கிடைக்குது ஸோ நாலு ஆன்சர் பாருங்கள் அப்போ எக்ஸுக்கு ஜீரோன்னு போட்டால் எங்கே வரும் இங்கே போட்டால் மைனஸ் நாலுன்னு வருது அப்போ இது கிடையாது எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் அப்போ எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் ப்ளஸ் நாலுன்னு வருதா இது மட்டும் தான் வரும் எக்ஸ்எக்ஸ் ஜீரோ போட்டால் ப்ளஸ் ரெண்டு வருது அப்போ இதுவும் கிடையாது எக்ஸ்எஸ் ஜீரோ போட்டால் மைனஸ் ரெண்டு வருது அப்போ இதுவும் கிடையாது அப்போ என்னங்க சரியான விடை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் சரியான விடை ஓகேங்களா ரைட் இப்போ அடுத்த லாஸ்ட்டு கேள்வி பாருங்கள் இது அனைத்துமே புக்கில் இருக்கிற கேள்வி தான் எடுத்து கொடுத்துருக்கு நிறைய மாடல் கேட்டாங்க சார் நீங்கள் புக்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் முதல்ல கொடுங்க அப்படின்றது கொடுத்தாங்க அதன் பிரகாரம் தான் நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் புக்கில் இருக்கிற கேள்வி முதல்ல போட்டுட்ருக்குங்க பி ஸ்கொயர் மைனஸ் டென் பி ப்ளஸ் டொண்ட்டி ஒன் பி மைனஸ் செவன் மல்டிபிள்

ப்ளஸ் நைன் இது பாருங்கள் மைனஸ் மைனஸுக்கு கேன்சல் ஆகிடுச்சு மூணு நாளாக நாலு மூணு பன்னெண்டு மூணு மூணு ஒம்பது ஒரு ஏழு மூணு இருபத்தொன்னு ஒரு மூணு 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 கேன்சல் அப்போ என்ன கிடைக்குதுன்னு அப்படின்னா நாலு மட்டும்தாங்க கிடைக்குது நம்மளுக்கு நம்ம பி ஈக்குவல் ஜீரோன்னு போட்டால் இதுக்கு மொத்தத்துக்கு என்ன கிடைக்குது நாலுன்னு கிடைக்கிது இப்போ பாருங்கள் கீழே பாருங்கள் ஆன்சர் பாருங்கள் பி இக்குவல் ஜீரோ போட்டால் நான் வரும் ப்ளஸ் மூணு மட்டும் வருமா இது கிடையாது பி ஈக்குவல் ஜீரோ போட்டால் நாலுன்னு கிடைக்குதா அப்போ இது மட்டும் தான் ஆன்சர் பி இக்குவல் ஜீரோ போட்டால் மைனஸ் நாலு கிடைக்குதா இதுவும் கிடையாது பி இக்குவல் ஜீரோ போட்டால் மைனஸ் மூணு கிடையாது இதுவும் கிடையாது இவ்வளோதாங்க ஓகேங்களா ஸோ இது மாதிரி கணக்கு கொஞ்சம் நல்லா கவனிங்க எளிமையாக புரியும் இந்த மாடல் மூணு வித யூஸ் ஆகும் எந்தெந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடுன்றது சிம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்ட்ரேஷன் அதுக்கப்புறம் எல்சிஎம் அதுக்கப்புறம் ஹெச்எசிஎம் இந்த மாடல் ரொம்ப யூஸ் ஆகும் அதனால் கொஞ்சம் நல்லா கவனிங்க எளிமையாக புரியும் ஓகேங்களா நன்றி தேங்க்யூ